कणनाधार्यः कवितार्चिककेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। நேற்று ஸ்லோகத்தில் பொதுவாக ஒரு தகப்பனார் தகப்பனாருடைய பிள்ளைகள், ஒரு பெரிய சக்கரவர்த்தி ராஜா அவனுடைய பிள்ளைகள், அந்த மாதிரி எந்திரவான் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் பக்தர்கள். இந்த ஒரு சம்ராட் ஒரு சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளுக்கு அவன் சரியா இருந்தான்னாக்க அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ராஜா கொடுப்பான், அதே மாதிரி அவ தப்பு பண்ணினான்னாக்க அவளுக்கு சிக்ஷையையும் கொடுப்பான். ஆனா அந்த சிக்ஷை எப்படி இருப்பான் அப்படின்னா இன்னும் மேலோட்டமா இருக்கும், என்ன இருந்தாலும் ராஜபுத்திரனும் இல்லையோ, அதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாதாரண ஒரு மனுஷனுக்கும் கொடுக்கறதும் ஒரு ராஜபுத்திரனுக்கும் கொடுக்கறதும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் எம்பெருமான் நாம தப்பு பண்ணினான்னாக்க நமக்கு சிக்ஷை கொடுக்கறதுன்றது கொஞ்சம் ராஜபுத்திராபராதவது. ஏன்னா ஒரு சரணாகதியை பண்ணினவன் தவறு பண்றான், அப்படி தப்பு பண்ணினாக்க அவன் தெரியாம பண்ணான்னா தானா போயிடும், தெரிஞ்சு பண்ணினான்னாக்கா அப்ப என்ன பண்ணணும், பெருமாள் திருவடியில பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கலன்னாக்க லகு தண்டா, ரொம்ப லகுவான ஒரு தண்டை சிக்ஷனம் இருக்கும், ராஜபுத்திர அபராதம் ஆகி அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்ல போற, இனிமே வர ஸ்லோகத்துல ஒரு சம்ராட் ஒரு சாம்ராஜ்ய சக்கரம் அவனுடைய பிள்ளைகள் பெருமாள் அவனுடைய பக்தர்கள், இது ரெண்டுத்துக்கும் உதாரணத்துக்கு போகணும் சாட்சியா ரெண்டுத்தையும் வச்சிருந்து, ஒரு ராஜாவும் ராஜபுத்திராலும் அத மாதிரி பெருமாளும் பக்தரும் உதாரணத்துக்கு வச்சுட்டார். ஆனால் இவாளுக்குள்ள பெரிய அந்தரம் இருக்கு, அந்தரம்னா வித்தியாசம் அதிகமா இருக்கு, மகதந்திரம் பெரிய வித்தியாசம் இருக்கு. ராஜான்றவன் நம்மளை போலதான், ராஜான்றவன் நம்மளை போல ஒரு மனுஷன், அதனால அவனும் தவறு பண்ணலாம், அவனும் தவறு பண்ணலாம். அவன் அது மட்டும் இல்லாம சாதாரண ஐஸ்வர்யத்தை உடையவன், அவன் சாதாரண ஐஸ்வர்யத்தை உடையவன், அப்படி இருக்கிறதுனால அவனுடைய திட்டமும் எம்பெருமானுடைய திட்டமும் ஒன்னாயிடாது. இது உதாரணத்துக்கு போகிறோம்னா இந்த மாதிரி சூத்திரக்காரர் அதாவது பாஷ்யக்காரர் சாய்க்கிறார் சில இடங்கள்ல, அந்த மாதிரி நம்ம தேசிகன் வந்து இந்த மாதிரி ஒரு ராஜபுத்திர திருஷ்டாந்தம், இது நிறைய கதைகள்லாம் இருக்கு, நீங்களாம் சேமத்திர சார்லாம் சேவிச்சிருப்பீங்க. ஒரு வேடவன் வேடவன் கிட்ட போய் வளர்ற ஒரு ராஜகுமாரன், முதல்ல அவன் எப்படி இருக்கான் அப்புறம் எப்படி இருக்கான், அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் இருக்கு. இப்படி இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் தவறு பண்ணாலும் எம்பெருமான் கிட்ட நம்ம அபராத க்ஷமணம் பிரார்த்திச்சுட்டோம்னா நிச்சயம் நமக்கு அனுகூலம் தான் சிக்கும், நமக்கு பிரதிகூலன்றதே வராது. இதுதான் திருவள்ளம், பெருமாள் கிட்ட நம்ம அனுகூலமா இருந்தாக்க நமக்கு அனுகூலமே வரும், பெருமாள் கிட்ட நம்ம பிரதிகூலம் பண்ணினோம்னாக்க நிச்சயம் நமக்கு பிரதிகூலம் தான் கிடைக்கும். அப்படி பிரதிகூலம் பண்ணினாலும் எம்பெருமான் கிட்ட பிராயசித்தம் பண்ணிடுவோம்னாக்க அப்போ அந்த பிரதிகூலமும் பொருட்களும் நமக்கு நல்லதே கிடைக்கும். அந்த மட்டில் இந்த உதாரணங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் சொல்லி விட்டுட்டார். அப்படியானாக்கா இப்ப இந்த ராஜா இருக்கானே அவனை காட்டி அவன் பெருமாள் வஸ்தின்றே, அது எப்படி எப்பேற்பட்ட வஸ்தி இருக்கு, எப்பேற்பட்ட இப்படிதான் வசந்தவன் பெருமாள் ஒரு சக்கரவர்த்தியை காட்டிலும் வசந்தவன் சொல்லிட்டீங்கோ, அந்த வசந்தத்தனன்றது எப்படி அது, எந்த விதத்துல வசந்தவன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கே இப்ப சொல்ற இவன் எப்படி எப்படி எல்லாம் இருக்கான், இவனுக்கு ஆனந்தம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தமானது எப்படிப்பட்ட ஆனந்தம் தெரியுமோ, சுத்தமான ஆனந்தம் அவனுக்கு இருக்கான். நமக்கும் ஆனந்தம் இருக்கு, நமக்கு மனதில் எத்தனையோ நமக்கு ஆனந்தம் அனுபவிக்கும்,
ஒரு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆனாக்கா அதுவே நமக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கறது. ஒரு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட முடிஞ்சு பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ரொம்ப திருப்தினா ரொம்ப திருப்தினா ஆனந்தமா இருக்கான் கல்யாணத்தன்னைக்கு. ஏன்னா ஒரு விவாகம்ன்றது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. அது மாதிரி குழந்தை பிறக்கிறது, நிஜமாவே குழந்தை பிறக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய அனுகிரகம். ஏன்னா நம்ம சந்ததி விளங்குறது இல்லையா, பித்ருகடன் போறது. அதனால அதை பார்த்தோம்னாக்கா அதுவும் நமக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நமக்கும் எவ்வளவோ ஆனந்தங்கள், பணம் வர்றது, வீடு வர்றது, நல்ல குழந்தைகளா வர்றது, நல்ல மாப்பிள்ள அமையிறது, நல்ல மாட்டு பொண்ணு அமையிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க பார்த்தோம்னாக்கா நமக்கு பரம ஆனந்தமா இருக்கும், நமக்கு பரம ஆனந்தமா இருக்கும். ஆனால் அந்த ஆனந்த பக்கத்திலேயே சின்ன 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 கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய கஷ்டங்கள்ல சின்ன சின்ன ஆனந்தங்கள் இருக்கலாம். இதனை நீங்கள் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி நம்ம சம்சாரத்தில் அனுபவிக்கிற சுகம் எது அப்படின்னு சொல்லச்ச, ஒருத்தனை பயங்கர பிரியா மதம் பிடிச்சு ஆனந்தத்தில் வருது, அதுபோக ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுகளும் நினைக்கிறான். இந்த பக்கம் போனா சிங்கம், அரண பக்கம் போனா ஓனாய், இந்த பக்கம் போனா மிருகம் புலிகிடு அப்படின்னு. சரி பின்னாடி யானை மதம் பிடிச்ச யானை என்னதான் பண்றதுன்ட்டு கணத்து ஒரு பாழும் கணத்துல விழறான். விழுந்தா கீழே பார்த்தா பாம்புகள், அதுலேயும் தப்பிக்கணும்னுட்டு அங்க செவத்துல ஒரு செடி இருக்கு, அந்த செடியை பிடிச்சிட்டு இருக்கான். செடியை பிடிச்சிருக்கிற சமயத்துல செடியினுடைய வேலை பார்த்தாக்கா அந்த வேலை ஒரு எலி வந்து அதை அப்படியே கடிச்சுட்டு இருக்குது. எப்ப அருந்து உழுந்து பாம்பு விழுவோமோ தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல பயந்து ஆ அப்படின்றான். ஆனு கத்துற சமயத்துல அவன் வாயில ஒரு தேன் சுழி உழுந்து, தேன் சுழி உழுந்துட்டோம்னாக்க அவனுக்கு இந்த லோகத்தையே மறந்துட்டான், அவன் கஷ்டங்களை மறந்துட்டான், பாம்பை மறந்து, யானையை மறந்து, சிங்கத்தை மறந்து, புளிய மறந்து, ஓனாவ மறந்து, எந்த கட்டத்திலாம் இது ஒன்றவோ சொர்க்கம்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஆனந்தம் தான் அவன் லோகத்துல அனுபவிக்கிறது. இத வந்து தத்தமசாகராவத்தர் சுவாமி சாட்சிச்ச விஷமிஸ்ரமான அன்னம் அப்படிங்கிறது. விஷமிஸ்ரமான தேனும் விஷமிஸ்ரமான அன்னமும் அதை யாராவது சாப்பிடுவாடா, அதையே சாப்பிட்டு பழகினுக்கு அதையே பிடிச்சு போடும். ஆனால் அது கெடுதல் ஆனந்தது. அந்த மாதிரி நம்மளுடைய ஆனந்தம், நமக்கு கிடைக்கிற ஆனந்தங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு கிடைச்ச ஆனந்தம் எப்படி தெரியுமோ அப்படின்னா, சுத்தமான ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கிறது. சுத்தமானது நமக்கு நமக்கெல்லாம் எல்லையோட கூடிய, அவனுக்கோ எல்லையற்றது, நமக்கோ துக்கத்தோடு கூடிய ஆனந்தம், அவனுக்கோ துக்க கலவையே கிடையாது, துக்கமே கலவாமல் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அபரிச்சின்னமான எல்லையற்ற வசந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன். அது மட்டுமா, அவன் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கானா. என்ன சமுத்திரம் அப்படின்னா, கல்யாண குணங்கள் இருக்கு, அந்த கல்யாண குணங்களுடைய சமுத்திரமாக இருக்கான். எல்லா திருக்கல்யாண குணங்களும் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த இதுல அர்த்த பஞ்சகாரத்துல சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார், இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாம் தரிக்ஷ க்ஷதிக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாது. ஏற்கனவே சொல்லிருப்பேன், ஆகாசத்தை நோக்கி இவன் அம்பு அம்பு பிரயோகம் பண்ணிட்டே இருக்கான். எவ்வளவு நாளை பிரயோகம் பண்ண முடியும், தங்கையில அம்பு இருக்கிற பரிந்தம் தான் பண்ண முடியும். அம்பு ஆயிடுச்சுனாக்க எனக்கு திரும்பி வந்துருவான். ஆகாச இடம் இல்லையான்ன, ஆகாசத்துல நிறைய இடம் இருக்கு, ஆனால் தங்கையில எவ்வளவு அம்பு இருக்கோ அவ்வளவுதான் பிரயோகம் பண்ண முடியும். அதே மாதிரிதான் மதிக்ஷயா நிவர்த்தந்தே நான் கோவிந்த குணக்ஷயா, நமக்கு புத்தி குறவு, அதனால நம்ம திரும்பி வரோம். பீஷ்மாச்சார் வந்து பாண்டவாளுக்கும் பகவானுக்கும் எல்லாரையும் உட்காந்து வச்சு சகசரநாமம் சொல்ற, விஷ்ணு சகசரநாமம். ஏன் அது திருமால் விஷ்ணு சகசரநாமம், ஆயிரம் ஒன்றிதான் விஷ்ணுவுக்கு நாமாக்கள், ஆயிரம் நாமாதான் சொல்ல முடியும், எவ்வளவோ நாமாக்கள் இருக்கு, ஒவ்வொரு நாமாக்கள்லயும் எவ்வளவோ வைபவங்கள் இருக்கு. திருமாவளுடைய திருநாமங்களை
இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சகசரநாம வியாக்கியானம் பண்ண பட்டர் என்ன பண்ணார், பகவத் குணதர்ப்பணம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அந்த பகவத் குணதர்ப்பணத்துல ஒவ்வொரு திருநாமங்களும் பல கல்யாண குணங்கள் சொல்றது, பல திருக்கல்யாண குணங்களை காமிக்கும். அவ்வளவு திருக்கல்யாண குணங்கள், ஒன்னும் அல்ல ரெண்டு அல்ல. அதனால திருமாவளிய நாமாக்கள் இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாமாக்களும் ஒவ்வொரு கல்யாண குணத்தை சொல்லும். பகவத் குணதர்ப்பணம் பேர். அதனால மதிக்ஷயா நிவர்த்தந்தே கோவிந்த குணக்ஷயா, கோவிந்தனுடைய குணமானது குறைஞ்சு போச்சு, அவங்கிட்ட இல்லவே இல்லை, குறைவாத்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதுங்கோ. குறையென்றும் இல்லாத கோவிந்தனுங்கோ, குறையென்றும் இல்லாத கோவிந்தனுக்கு இதெல்லாம் குறை இருக்குமோன்னா, எல்லா குணங்கள்லையும் நிறவு, எல் சுரூபம் சுபாவம் விக்கிரகம் அது இது எதை சொன்னாலும் அசங்கேயம் அசங்கேயம் அசங்கேயம். அதனாலதான் எம்பெருமார் எப்ப பார்த்தாலும் சரி சுவாபாவிக நிரபதிக அனவதிக அதி அதிசய அசங்கே கல்யாண குணகனஹ அப்படிங்கிறார். பதே பதே அங்கங்க சொல்லச்சு இந்த மாதிரி சாய்க்கிறார். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒன்னோ ரெண்டோ கிடையாது, அசங்கேயமான ஜலதி சமுத்திரம். சமுத்திரத்துல போய் யாரால தெரிஞ்சுக்க முடியும், சமுத்திரத்துல நமக்கு எவ்வளவு சமுத்திரத்துல இருக்குன்னு என்ன தெரியும். அதனால எவ்வளவோ திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அது மட்டுமா, எம்பெருமானுக்கு வந்து அவனுக்கு திவ்யமங்கலம் இருக்கிறான், அவனுக்கு திவ்யமங்கலம் இருக்கிறான், அது ஒரே மாதிரி தான், அது ஒரே மாதிரி தான். அது மட்டுமா, அசாதாரணமா இருக்குதான், அசாதாரணமான தெய்வங்களை இருக்கிறான். நம்மள மாதிரி கர்மாவசியமான சரீரம் இல்ல அவருக்கு, அதனாலதான் அவனுக்கு திவ்யமங்கலம் இருக்கான். சுபாசிரியம் அப்படியே விஸ்வபுராணத்தினுடைய ஸ்லோகத்திலாம் வச்சு சுபப்பிரகாசிகின சுபாசிரியம்னு சாய்க்கிறார். எம்பெருமானுடைய திறமையை சாமான்யமானது இல்லை, சத்தியமானது, அதாவது நிர்வீகாரமானது, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும், சதாதனமாக இருக்குது. அந்த மாதிரி உகந்த திருமேனி எம்பெருமானுக்கு இருக்குது, சத்தியமாகவும் நித்தியமாகவும் இருக்கக்கூடிய இந்த திருமேனியை உடையவனவன். இந்த திருமேனி இருக்குதே இதுதான் விசேஷமானது. ஒன்று பாருங்கோ, பெருமாள் வந்து தெரியவங்க இருக்கிறதோடலாம் இருக்கான். பொதுவாக பெருமாளை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டோம், அவனுடைய சுரூபத்தை ஒண்டியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அவன் விபுவா இருக்கான், ஞான சுரூபனா இருக்கான், ஆனந்தைக சுரூபனா இருக்கான், அவனுக்கு நிறைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அவன் வந்து சத்திய சங்கல்பன், சத்திய காமன், இதெல்லாம் சொல்லிட்டே போறோம். கேட்டுட்டே இருந்தோம்னாக்கா இவன் எப்ப முடிப்பேர் அப்படின்னு கூட தோன்றலாம். ஏன் அது மாதிரி தோணும் அப்படின்னா, அதை விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்ற, சிறுவாள் திவ்யாத்ம சுரூபம் வசந்தது, அவன் திவ்யமங்கல விக்கிரகம் ரொம்ப ரொம்ப வசந்தது, அவனுடைய திருவடி என்ன அழகா இருக்கு தெரியுமா, அந்த திருவடியானது தேனே உணரும் திருவடியில், தேனே உணரும் திருவடி ஆச்சு, அது அப்படி அற்புதமான திருவடி அது, அந்த உடல் அழகா இருக்கே, அவருடைய திரு நாபிக்கவனத்தை சேவிச்சேன், என்னமா இருக்கு, அவருடைய திவ்யமான அக்ஷஸ்தரம், அந்த அக்ஷஸ்தரத்தை சேவிக்க அதுல பிராட்டி என்னழகா உட்கார்ந்து இருக்கா தெரியுமா, அவனிக்கிறோம். அதன் பிறகு திருமாவுடைய திருக்கரங்கள், அதே மாதிரி திரு காதுகள், திருவதரங்கள், திருக்கண்கள், அந்த மாதிரி திருமாவுடைய திருமுடி, இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, இதெல்லாம் சேவிக்க சேவிக்க நமக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும். இந்த மாதிரி கேட்கிட்ட அந்த பெருமாளை எப்ப சேவிப்போம், கதாகம் பகவந்தம் அப்படின்னா வைகுண்ட கத்தியத்தில் சொல்ற பாருங்க, ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் பாஷிக்காரர், அந்த மாதிரி எப்ப சேவிப்போம், எப்பேற்பட்ட திருவடி, எப்பேற்பட்ட திருமொழி, எப்பேற்பட்ட திருக்கங்கள், இதெல்லாம் சொல்லச்ச பெருமாள் கிட்ட நமக்கு எவ்வளவு குறிப்பு வரும். ஒரு தேவ பெருமாள் பொறுப்பாராது, அதை போய் சேவிக்கும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எப்படி அதே மாதிரி தேரை நீங்க முதல் நாள் நினைக்கிறேன், இதுல திருக்குழந்தையில ராத்திரி சாங்க பாணியும் சக்கரபாணியும் ரெண்டு பேரும் எடுத்துடுறார் திருக்கைத்தல தேவை, அற்புதமான ராத்திரி 12 மணி 11 மணிக்கு
அதுக்கோசரமே முடிச்சுட்டு இருந்தேன். இரண்டு வருஷம் சேவிக்கச்ச என்ன அழகு, என்ன போகம். அந்த திருமால் இது திவ்யமங்கள விக்கிரகம், அர்ச்சா ரூபியா இருந்து இருக்கிறார் பெருமாள். அதை சேவிச்சாலே ஆனந்தமா இருக்கே. சாட்சா ஸ்ரீவைகுண்டத்துல போய் அங்க போய் திருமால சேவிச்சோம்னாக்கா எப்படி இருக்கும்? இப்பேற்பட்ட இது ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல சொல்றதெல்லாம் கத்தியத்துல பெருமானார் சாட்சிய இன்னும் எப்படி இருக்கேன். அவர் நேரம் அங்கேன்னு வந்தவரச்சே, அதனால அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம சேவிக்கணும். அங்க போய் ஆனந்தம் பரமானந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட திவ்யங்கள் இருக்கிறார்கள். அந்த திருமேனிய சேவிக்கிறது தான் நம்ம சுரூபம். அது மட்டுமா, இந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே அது எவ்வளவு வசந்த தெரியுமோ. அதுல என்னன்னாக்கா, தேவி பிராட்டி இருக்கா, பிராட்டி நித்திய வேதா ஜெகன்மாதா விஷ்ணு கிருஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி. என்னுடைய இது லயம்னு பேர் அதுக்கு. அக்ஷஸ்திரத்தை பெருமாளுடைய திருமார்பில அகலகளிலேயே அழமையான மங்கை விரைமான்பா. நான் போக மாட்டேன், என் பக்தனை ஏதாவது பண்ணிடுவேன். நம்ம குழந்தைகளை வாழலாம், நம்ம குழந்தைகளா இருக்கிறதுனால அவள்லாம் ஏதாவது பண்ணிடுவேன், பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயமா பிராட்டிக்கு. இந்த இது இருக்கு பாருங்க, கஜம் வா வீக்ஷசிம்மம் வா யாக்ரம் வா பிவராணனாம் நாஹாரயதி சந்த்ராசம் பாஹூ ராமஸ்ய சம்சிதா அப்படின்னு இருக்கு ஸ்லோகம். அதாவது இந்த பிராட்டி வந்து இதுக்கு போயிட்டா வனத்துக்கு, வனத்துக்கு பிராட்டி போயிட்டா. அங்க போனாக்க வனத்துக்கு போயிட்டா பிராட்டி, வனத்துக்கு போயிட்டா ராவணோட. அங்க போனாக்க யானைய பார்த்தா, சிம்மத்தை பார்த்தா, புலிய பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தவன. பொதுவார்த்தம் என்ன, ராமனுடைய தோளை ஆசிரியோ. அவன் ராமன் சத்தியபராக்கிரமன், சத்தியபராக்கிரமனான ராமன். அவனுடைய தோளை பிடிச்சுன்றது அவனுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு, பயம் எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. அப்படின்னுட்டு எல்லாரும் அசம் பண்ணிட்டா. பேரன் நான் அவன் சச்சேரான். இந்த பிராட்டி ஏன் தோலை பிடிச்சா, திருமாலுடைய தோலை பிடிச்சிருந்தாங்கன்னாக்கா இந்த சிம்மங்கள் புலிகள் யானைகள்லாம் வருது பணத்துல. பெருமாளோ க்ஷத்திரியர், க்ஷத்திரிய தர்மம் அப்படவே அவர் என்ன பண்ணுவார், அம்பெடுத்து அந்த சிம்மங்களை அடிக்க பார்ப்பார், வேட்டையாடுறது. வேட்டையாடுனாக்கா அந்த சிம்மங்கள்லாம் சுருண்டு உணர்ந்துடும் இல்லையா. ராவனுடைய பானத்தை பிரயோகம் பண்ணிட்டாக்க யாராலையும் தடுக்க முடியாது. அதனால சத்துதங்கள் பணம் அது அவருக்கு தானே தெரியும். அதனால இவ என்ன பண்றானா, பயமா படுத்தான். ராமா இதெல்லாம் நம்ம குழந்தைகள் இல்லையா, நம்ம குழந்தைகளை போய் நீ அடிக்கலாமா, இந்த மாதிரி நீ குழந்தைகளே அடிக்கிறியே. அது மிருகமா இருந்தானே, மனுஷியாளா இருந்தானே, ராட்சசாலா இருந்தான்னு ஏன்னா அவ கேட்க போறா. இந்த மாதிரி அந்த ரிஷிகள்லாம் வந்து கேட்கிறா பாருங்க, இவெல்லாம் அடிக்கிறா கொள்றா, எனக்கு எல்லாம் காப்பாத்துன்னுட்டு கவலையே படாதீங்க, அவன் அத்தனை பேரையும் வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பிராட்டி கேட்கிறா, நாம உங்ககிட்ட ஏதாவது ஒப்புக்கு வந்தாடாவா, உங்ககிட்ட உங்ககிட்ட தண்டைக்கு வரையாவா. அப்படி இருக்கிட்டு எதுக்கு நீ அவள் அடிப்பேன், நீ பிரிக்க பண்ணலாம், அந்த மாதிரி நீ பிரிக்க பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்குதான் திருமால் சொல்ற, அப்பியகம் ஜீவிதம் தஷ்யாம் சுவாமிவாசியத்தே சலக்ஷணாம் அஹி பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா அப்படிங்கிற, என் ஜீவனத்தை ஒப்பிடுவேன் லக்ஷ்மணனோட கூடிய ஒன்னையும் ஒப்பிடுவேன். லக்ஷ்மணன் எவ்வளவு பானம் எனக்கு அவனையும் ஒப்பிடுவேன். நீ எனக்கு எப்படி ஒன்னையும் ஒப்பிடுவேன். ஆனால் ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன் என்ன, அதனையும் பிராமணர்களுக்கு ரிஷிகளுக்கு நான் பிரதிஜை பண்ணிட்டேன் என்ன, அதை விடமாட்டேன் அப்படின்ட்டார். அப்படி கேட்கிறவளோ யாரையும் அடிக்கூடாது அவளுக்கு, எல்லாம் அனுகிரகமையும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத விக்கிரகம். அதனால பிராட்டி வந்து சொல்றாளாம், ஆமா இந்த மிருகங்கள்லாம் நம்ம குழந்தைகள், நீ வேட்டையாடுறேன் க்ஷத்திரியன்னு சொல்லிட்டோ வேட்டையாடுறாத, இவாளெல்லாம் அடிக்க வேண்டாம்,
நீ அடிக்கிறதுக்கு உன்னுடைய தோல் தானே உபயோகப்படும். எவர் இந்த தோலை பிடிச்சுட்டேன்ட்டோ ரெண்டு தோலையும் எடுத்து பிடிச்சுட்டாளாம் பிராட்டி. அதனால பெருமாளால தனுசு எடுத்துக்க முடியல, அம்ப அதுல பூட்ட முடியல, இழுத்து பிரயோகம் பண்ண முடியல. அந்த சமயத்துல இந்த மிருகங்கள்லாம் பயம் இல்லாம ஓடி போயிடுச்சான். அதை பார்த்த உடனே இவனுக்கு பயம் போயிடுச்சான், என்னுடைய குழந்தைகளெல்லாம் காப்பாத்தி விட்டேன், என் குழந்தைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதாயிடுச்சு. அகலகளிலே நிறையும் என்ற அலர்மையர் மங்கள் இறைவான். என் ஆச்சாரியனுடைய இந்த இதெல்லாம் அர்த்தங்கள்லாம் பாருங்கோ, நம்ம சம்பிரதாயத்த மகான்கள்லாம் எப்படி எப்படிலாம் அர்த்தம் சொல்லிருக்காங்கட்டு. அதனால பிராட்டியானவள் பெருமாளுடைய திருமணிங்க எப்பொழுது இருக்காவோ அதை சேவிக்கிறது நமக்கு பாக்கியம். நேரம் பெருமாளுடைய இதில் சேவிச்சோம்னாக்கா பழைய திருமாவை சேவிச்சவர்களுக்கும் தெரியும், பக்ஷஸ்தலத்துல அற்புதமா பிராட்டியா இருப்பா. ஆண்டவன் ஸ்ரீமுட்டான் தெரியாமல் இழந்தவன பரியந்தம் வருஷா வருஷம் வந்தா மங்களாசோசனா நான் போக மாட்டேன், ஏதோ எனக்கு பிடிக்கல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நீ அதுக்கெல்லாம் வர வேண்டாம், திருமாளிக்கு உணவு வந்துடும். வருஷா வருஷம் ஆண்டவன் பணம் போயிச்ச வருஷம் 2017 அப்போ எங்க வித்தியாபடுத்துற ஒரு செமினார், அதனால அந்த வருஷம் என்னால போக முடியல. ஆண்டவன் டீம் சொல்லிட்டேன் சரிப்போம் அப்படின்னு விட்டாரு. அதுதான் அந்த வருஷம் தான் நான் போட ஆண்டவனோட திருமாளிக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வருஷா வருஷம் திருமாளிக்கு நான் போயிடுவேன், என் போன் பண்ணி சொல்லிடுவா இத்தனாம் தேதி வந்துட வேண்டியதுன்னு. நான் போயிடுவேன் ராத்திரி போய் திருமாவளவன் தான் சேவிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ திருவேங்கடமணியோட நக்ஷஸ்திரத்துல இந்த பிராட்டி என்ன அழகா இருப்பா தெரியுமா, ஆரத்தியில சேவிப்போம் அற்புதமாக இருப்பா. அது அதனால தேவி அந்த திருவேணியில பிராட்டி எழுந்துள்ளிருக்கா. அது மட்டுமா பூஷணங்கள் தேவின்னா ஹரிபிராட்டியார் தான், ஆனாலும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாருமே அதை எடுத்துக்கணும், எல்லாரோடையும் சேர்ந்து பெருமாள் இருக்கான். அது மட்டும் இல்ல பெருமாளுடைய திவ்யாபரணங்கள், ஒவ்வொரு திருவாபரணங்களும் ஒவ்வொரு ஆழ்வாருடைய அம்சம் ஒழியும், ஆழ்வார்கள்லாம் அந்த அம்சமாக தான் நடந்து கொண்டிருந்தா. பெருமாளுக்கு ரொம்ப அவசியம் தன்னுடைய பக்தாள்லாம் எல்லாரையும் தான் நம்ம உடம்பால் தரிக்கிறோம், பக்தால தரிச்சுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு ஆபரணத்திலையும் ஆழ்வார்கள்லாம் இருக்காளே அந்தந்த அம்சம் தானே. அதனால அத்தனை ஆபரணத்தையும் ஆனந்தமா சுட்டுட்டான எம்பெருமான். அதனால அனைத்து பூஷணங்களோடு சேர்ந்திருக்கான். அது மாதிரி திவ்யாயுதங்கள் பெருமாளுடைய ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் தானே நமக்கு எல்லாம் ரக்ஷை. அந்த ஆயுதங்களை பார்த்த உடனே ஒவ்வொன்றும் பஞ்சாயத்து ஸ்தோத்திரம்லாம் சேவிச்சு பாருங்கோ, ஸ்வரதாய ஸ்தோத்திரம் சேவிச்சு பாருங்கோ, சோர்தனாட்சகம் தெரியுங்கோ, அதுக்கு வியாக்கியான பாருங்கோ, எவ்வளவு கம்பீரமா இருக்கும், அவ்வளவு அழகானது அதெல்லாம். அப்படிப்பட்ட திவ்யாயுதங்களை சாத்தின் இருக்கான் எம்பெருமான். அது மாதிரிலாம் சாத்தின் இருக்கிறதுனால இவனுக்கு எம்பெருமானுக்கு அழகு கூடிண்டே போறது. அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபானந்ததான் அனவதிக்கவை போகுத்தியும் அப்படிங்கிற வரதாஜிதாசர் சுவாமி. அனவதிக்கவை போத்தி ஒன்னு ரெண்டு விபூத்தி இல்லை அவனுக்கு, இப்படிப்பட்ட விபூதிகள் எல்லாம் உடையவன் எம்பெருமான். அந்த இன்னொன்னுலாம் இருக்கு, அதுல இன்னொன்னு இருக்கு அப்படின்னாக்கா நித்தியசூரிகள், நித்தியசூரிகள்லாம் சத்விஷ்ணோ பரம பதகம் சதா பசியந்தி சூரையா, எப்பொழுதும் பெருமாளை சிரிச்சுட்டே இருக்கலாமா. அனுதினமணிமேஷே லோச்சனையும் நிர்விசரியும் அப்படிங்கிறார் தேசிகள். கண்ணை அவனால மூட முடியாதான், பெருமாளை பார்த்துட்டா பால் கண்டார் தாலே கண்டார் தோல் கண்டார் தோலே கண்டார். சிவராமாயணத்து கம்பராமாயணத்துல வரும், நம்பியை காண்பதற்கோர் 1000 கண்கள் வேண்டும். எங்க ராவண சேவிக்கணும்னாக்கா 1000 கண்கள் வேணும் அப்படின்னுட்டு அயோத்தியா நகரவாசிகள் எல்லாம் சொன்னாலாம், மிதுரா நகரவாசிகள் எல்லாம் பாவம் வந்திருப்பான், கங்கையை காணும்தோறும் 1000 கண்கள் வேண்டும். திராட்டியினுடைய வைபவம் அவளை எத்தனை வாட்டி சேவிக்கிறோமோ, முதல் வாட்டி சேவிக்கிச்சு 1000 கண்ணு, ரெண்டாவது வாட்டி வைச்சு அந்த 1000த்தோடு இன்னொரு 1000, மூணாவது வாட்டி சேவிக்கிச்சு 3000 4000 சேர்ந்துட்டே போகணுமா கண்கள் போறாதான். அந்த பெரும் பிராட்டியினுடைய அழகு அனுபவிக்கிறதுக்கு அவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காளே, அவளை சேவிக்கிறதுக்கு இவளால முடியல, எத்தனை வாட்டி சேவிச்சாலும் திருப்தி வரலையா, தெரிஞ்சுட்டே இருக்காவா. அதனால கண்ணை மூட முடியா கால் கண்டார் தலையை கண்டார்னு
தோல் கண்டார், தோலை கண்டார், அவருடைய திவ்யாஸ்வரூபத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை, திவ்யாயுதங்களை, திவ்ய ஆபரணங்களை, பிராட்டிய நம்ம மாதிரி அவயவங்கள் இதெல்லாம் சிரிச்சுட்டே இருக்கா. அப்படிப்பட்ட நித்ததூரிகள் புடசு கூட இமயமலை கையில் இருக்கான் அவன். அது அது அதிசயமா இருக்கும். அது ரொம்ப அதிசயம்னு என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்காது, எல்லையற்றதா இருக்கணும். அது இப்படிதான் அவனுடைய வைபவம். சேவிக்கிறவாருக்கு அவ்வளவு ஆனந்தம். நம்ம ரிஷிகள்னா தேசிகன் அங்கேயிருந்து அவதரித்தவர், திருமணியாழ்வார அவதரித்தவர், அவருக்கு தெரியாதா? அதே மாதிரியாக நீங்க வந்து பரிபூர்ண பிரம்மானுபவத்தை தெரிஞ்சுக்கோ, அப்ப என்ன அழகா இருக்கும் பாருங்க, அது அவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரி அப்படிப்பட்ட உகந்த ஒரு ஸ்ரீகுண்டம் அதர பெருமாள் அவரு ஸ்ரீகுண்ட கத்தியம் அதெல்லாம் சேவிக்க சேவிக்க என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் தோணும் நமக்கு. அது மாதிரி அப்படி ஒரு அதிசயமானது. அது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் பிரகாசிக்கணும், பிரகாசிக்கக்கூடிய லோக விபூதி லீலா விபூதி ரெண்டும் எம்பெருமான் கிட்ட அப்படியே பிரகாசிக்கிறதா. அது அப்படி பிரகாசிக்கிறதுனால இன்னும் அழகு பெருமாளுக்கு இந்த விபூதிகள் தானே நமக்கு ஐஸ்வர்யமே. அது பின்னாடி சொல்ல போற சம்பதா பாக்கமேகா சுவாதீனஹா ஹார்த்த சந்தியா வந்து ஸ்வயம் அதிகலையா சம்பதா பாக்கமேகா, ஸ்வயம் அதிகலையா சாக்கம், அதிகல அதிகலையா சம்பதா சாக்கம் அப்படின்னு கிழக்கு ஸ்லோகம். அதுக்கு அதிகம் சார் அவள் நாலா அத்தியாயம் இரண்டாம் பாகத்து வருது. அந்த ததோகோதிகரணன் பேரு அந்த அதிகரணத்துல சொல்லச்சே ஸ்வயம் அதிகலையா சம்பதா சாகம் ஏக்காக நாங்க வாக்கியம். அதுக்கு குமார வந்து அர்த்தம் பண்ற ஐஸ்வர்யத்தோடு கூடினவன், தோஷமற்ற ஐஸ்வர்யத்தோடு கூடினவன். அதுக்கு அக்கியான மன்ற குமார வந்து பேசிக்கலங்க. இதெல்லாம் அந்த காலத்துல அடையின் உற்று பண்ணினப்ப ஏதோ பார்த்துது. இப்ப உங்க புண்ணியத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா சோம்பேறித்தனம் வந்துடுறது, எதுவும் படிக்கிறது இல்லை, அவ்வளவு மோசமானவனா போயிட்டேன். அப்ப பார்த்துருது அதுல வளர்ந்தது சம்பதா சாக்கம். அதிகலையா சம்பதான்னாக்கா தோஷமற்ற ஐஸ்வர்யத்தை உடைய இராட்டின்னு அர்த்தம் பண்றேன். இராட்டியோட கூட சேர்ந்து ஏக ஏக தத்துவம் விவோதித்தவள் அப்படின்றது அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான். அதிகலையா சம்பதான்னாக்கா சாமான்யமான ஐஸ்வர்யம் இல்லை, நிரவதிகமாகவும் தோஷமற்ற ஐஸ்வர்யத்தை உடைய பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறவன் அர்த்தம். அவதான் எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம். அவருக்குவேதான் எம்பெருமானுக்கே ஐஸ்வர்யம் அதிகமாகிறது. அதனால இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை உடைய எம்பெருமான் அர்த்தம் என்ற குமாரவர்கள் பேசிக்கணும். பின்னாடி வரும் நம்ம சேவிப்போம். அதனால பெருமானுடைய விபூதி லீலா விபூதி மோகவி போதையும் ரெண்டு அந்த ரெண்டும் சேர்ந்து பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட எந்திரமான் அவங்கிட்ட இன்னும் என்னென்ன தர்மங்கள் இருக்கு அப்படின்னு சேஷித்துவம் ஒண்ணு இருக்கு. சேஷித்துவம் சேதனம் அச்சேதனம் அதோட சேர்ந்த உபய விபூதியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க. அதுல லீலா போக ரசத்தெல்லாம் அனுபவிக்கிறவன் அவன், அப்படி உத்கிருஷ்டத்தை உடையவனவன். அதாவது சேஷி அவன் என்ன பண்றான், லோகத்துல சேதனங்களும் அச்சேதனங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அதுல உபய விபூதி நாதனாக இருக்கான். அந்த உபய விபூதியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அதிலிருந்து வரக்கூடிய லீலாரசம் லீலா போகரசம் அந்த லீலா போகரசத்தை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கான். நோக்கவத்து லீலா கைவல்யம் சூத்திரம் பார்த்தும் பிரயோஜனப்பாகிறது. அதனால ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட உத்கர்ஷனா இருக்கான், உத்கிருஷ்டனா இருக்கான். அவ்வளவு உத்கர்ஷ உடையவன் தான் சேஷி, சேஷியா இருக்கான். நம்ம எல்லாரும் சேஷம்தான். பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நாம எல்லாரும் சேஷமா இருக்கோம். பிராட்டியும் பெருமானும் எல்லாருக்கும் சேஷியா இருக்கா. இதுதான் தேசிக தர்சனம், தேசிக சம்பிரதாயம். பெருமாளுக்கு அவர் சேஷம் இல்லை, ஆனால் அவ ஆசைப்பட்டு பெருமாள் கிட்ட
பரதந்திரையா இருக்கா, அடங்கி இருக்கா, அவ இஷ்டப்பட்டு பரதந்திரையா இருக்கா. அவ்வளவு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சுல்லசீலவையோ வைத்தாள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவாவா. அதனால சேஷித்துன்றது ரெண்டு பேருக்கு அதை உடையவனவன் அப்படிப்பட்டவன். அதே மாதிரி ஆதார பாவம் இருக்கு. ஆதார் ஆதாரம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு தன்னுடைய சுரூபத்தினாலேயோ தன்னுடைய சங்கல்பத்தினாலேயோ தாரகனா இருக்கான். கீதையில பெருமாள் சொல்ற, இவரே நான் வந்து பூதபன் பூத பிரத்தா இருக்கேன், நான் பூத பிரத்து பூத பாவனான்னு சொல்றார். பசியமே யோகமேஸ்வரம் அப்படின்னு சொல்ற. என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார், என்னுடைய ஐஸ்வரம், ஐஸ்வர்யம் இல்லை ஐஸ்வரம், ஈஸ்வர சம்பந்தியான என்னுடைய யோகத்தை பார். என்னது யோகம் அப்படின்னாக்க, மனோமயமான சங்கல்பம், சத்து சங்கல்பம். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு கடை இருக்கு, பானை, பானையில தீர்த்த எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பானை ஓட்டையெல்லாம் இருக்காது, அந்த தீர்த்து தட்டுன்னு வரும். அந்த தீர்த்து தட்டுன்னு வந்தோம்னாக்க அதை தீர்த்து கொண்டு போய் பத்திரமா வச்சுருவோம். அதை சின்னோண்டு விரிசல் விட்டா கூட போதும், உடனே ஜலம் எல்லாம் வெளில வந்துடும். அந்த மாதிரி இருக்காது. அதனால நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல தோஷம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டையோ இதுவோ உடலோ இல்லாம இருந்ததுன்னாக்க அப்பதான் அதனால தாங்க முடியும். அதனால சுரூபத்தினாலேயே தாங்கிறது, தன் தேகத்தினாலேயே தாங்கிறது அப்படின்னு வச்சு. ஒரு குழந்தைய தூக்கின்னு போறேன் நான், என் பேரை வேணாம், அவன் தூக்கி நான் வீதியில் நடந்து போறேன். அப்போ நான் எப்படி தூக்கின்னு போறேன், என் உடம்புனாலதான் தூக்கின்னு போறேன். ஜாக்கிரதையா கையால பிடிச்சிக்கிறேன், ஜாக்கிரதையா கையால பிடிச்சிக்கிறேன், கீழே வந்து கூடாது. அவன் ஆடுவான், ஆடு தூக்கி விஷயம் என்ன ஆகும், அதனால பயம், பயம், அதனால ஜாக்கிரதையா தூக்கி பிடிச்சு போவோம் இது. ஆனால் திருமண சொல்ற என்ன பாரு, நான் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால என் உடம்பு நாள் தூக்கி பிடிச்சிக்கிறேன்னு நினைச்சிக்காத, என்னுடைய சத்து சங்கல்பத்தினால்தான் நான் தூக்கி பிடிச்சேன், சங்கல்ப மாத்திரம் நான் தூக்கி பிடிச்சி நான் வந்து இவனை தரிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டேன்னாலே தரிச்சுடுவேன். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜோஸ்த சந்திராக்க நட்சத்திரம் கந்திஷோபுர் மகோதரி வாசுதேவசிய வீரியன, வீரியம், வீரியம்னு என்ன அர்த்தம், அவனுடைய சங்கல்பம், அவனுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலேயே தரிக்கிறான் எம்பெருமான், தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தரிக்கிறான். தாரகத்வம் சில இடங்கள்ல சுரூபத்தினாலையும் தரிப்பான், சில இடங்கள்ல இவ்வளவு பிரளய ரச வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரளய ரசையில எம்பெருமானோட தவிர எல்லாம் ஒட்டின்றது, சூக்ஷமா ஒட்டின்றது. அப்ப சங்கல்பமும் இருக்கு, சுரூபமும் இருக்கு. ஆனால் பொதுவாக இந்த லோகத்தை தரிக்கிறான், இப்போ இப்ப தரிக்கச்ச சங்கல்ப மாத்திரேன்னு தரிச்சுடணும், நினைச்சாலே போகணும். அனாயாச சங்கல்பம், அனாயாசமான சங்கல்பத்தினாலேயே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், அதே மாதிரியாக சம்ஹாரமும் பண்ணிருப்பான். அப்படிப்பட்டவனால சங்கல்ப சங்கல்ப மாத்திரத்தினாலேயே தரிக்க முடியாதுன்னு, அதனால அற்புதமாக தரிப்பான் எம்பெருமான். அதனால ஆதார பாவம் சுரூபத்தினாலேயே இது பண்றான். அதே மாதிரி நமக்கு வந்து பிதாவா இருப்பான், பிராதாவா இருப்பான், மாதாவா இருப்பான், சுருத்தா இருப்பான். பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனயத்துவம் பிரியசௌரது தாயும் தந்தையுமா இவ்வளையினில் வாயும் ஈஜன் மணிவண்ணன் என்பதே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். தாயா இருப்பான், தந்தையா இருப்பான், அதே மாதிரி பிராதா ஒரு சகோதரனா இருப்பான், பிரிய சுகத்தா இருப்பான். எப்படி வாழணும், நமக்கு பிரியத்தோடு கூடனாக இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரியும் நமக்கு சம்பந்தம் உண்டு உனக்கு, அதுவும் அது எப்படி இருக்கும்ன, திருடமாக இருக்கும் அந்த சம்பந்தம், ஸ்திரமாக அதில் அவன் பிரகாசிச்சுட்டே இருப்பான், எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருப்பான், பிரகாசிக்கிறவன். அது மட்டும் இல்லை, இந்த அதிகாரத்தில் சொன்ன பாருங்க, பல அதிகாரத்தில் உங்களுக்கு என்ன என்ன பணம் வேணுமோ
பழத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான். அவங்ககிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். கேட்கணும்னா போருமா, சொர்க்கமா அது தரேன். சொர்க்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த லோகத்துல தர்மம் அர்த்தம் காமம் மூணு இருக்கு பாருங்க, அந்த மூணுத்தையும் கொடுக்கறதுக்கு அவன் சித்தமா எழுந்திருக்கான். நமக்கு எது எது தேவையோ அது அத்தனையும் அள்ளி அள்ளியும் அவன் கொடுப்பான். சித்தமா இருக்கு, ஆள் இருக்கான் பெருமாள். அவன் இருக்கிறதே அதுக்குதானே, இவ்வளவு தூரம் அவதார ரகசியமே அதானே. அவன் இவ்வளவு தூரம் அவதரிக்கிறான், அவதரிக்கிறதுனா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் வரணே, என்ன எல்லாரும் சேவிக்கட்டுமே, சேவிச்சுங்கிட்ட வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டோமே, என்ன வேணுமோ நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கனே. ஆனா இவெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டேன்றாளு, என்ன சேவிக்கவே மாட்டேன்றாளு, என்கிட்டயே வரமாட்டேன்றாளு, சாதாரண மனுஷனா பாக்குறாளு அப்படின்லாம் கஷ்டப்படுறதுதான் பெருமாள். அந்த மாதிரி இருக்கிறதுனால பெருமாள் வந்து மூணு வர்க்கம், மூணு வர்க்கம்னாக்கா என்ன அர்த்தம், தர்மம் அர்த்தம் காமம் சில புருஷார்த்தம், அதை கொடுக்கறதுக்கும் அவன் சித்தமா இருக்கான். எல்லா இதுவும் அவன்தான், அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறான். இவர் இதில் சொல்ற நம்ம வந்து ஸ்ரீகுண பிரகோஷம், ஸ்ரீகுண பிரகோஷம் தான் நினைக்கிறேன், அதுலதான் சொல்றாரு. அதுதான் சிவகோணத்துல கோபத்துல பெற்றர் சொல்றது, ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மீ சிதம் ஜலபரம் வகதே விதிவிய அஸ்மீன கிஞ்சிதம் கிருதமித்யதம்ப கிம் லஜ்ஜசே கதய போயம் உதார பாவஹா. பிராட்டி மொத்தம் போய் பிராட்டி பார்த்து கை கூப்பினான், கை கூப்பினேன் சொல்லிருப்பேன். உடனே பிராட்டி என்ன பண்ணலாம், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டா, அக்ஷரகதி கைவள்ளியம் அந்த கைவள்ளியத்தையும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அபவர்க்கம் மோக்ஷம் அதையும் கொடுத்துட்டா, அதையும் கொடுத்துட்டா, பரம பதம் அதையும் கொடுத்துட்டா. கொடுத்துட்டு என்ன பண்ணாளா, யாருக்கு மொத்தம் கை கூப்பிடணும் கொடுத்துட்டா. கொடுத்துட்டோன்னு அவன் மனசுல ரொம்ப கஷ்டமா போயிடுச்சான், ஐயோ இவாளுக்கு இவ்வளவுதானே நான் கொடுத்தேன், இவன் கை கூப்பிடுறதுக்கு என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியலையே, இவ்வளவுதான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னுட்டு நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரும் நாச்சியார் கோயிலும் நம்ம திருச்சானும் இந்த மூணு கோயில இருக்கக்கூடிய பிராட்டிகள் இருக்காரு, பத்மாவதி தாயாரோ அம்மா ஆண்டாரோ இவாள் இந்த மூணு பேரை தவிர்த்து நீ எல்லா தாயாரையும் பாருங்க. கொஞ்சம் கண்ணு கீழே திருமுகம் கொஞ்சம் இறங்கியிருக்கும், மந்தாரத்தம் இருக்கும், என்னென்ன கொஞ்சம் அடக்கமா இருப்பார். ஆனால் இந்த திருச்சானூரோ ஸ்ரீவில்லிபுத்தூரோ இதெல்லாம் இந்த ஊர்லாம் போனாக்க பிராட்டியுடைய அவதாரம் பிறந்தான், பிறந்தாத்துல எல்லா பொம்மநாட்டிகளும் ரொம்ப கம்பீரமா தான் இருப்பார், சுவாதீனமா இருப்பார். அதாவது பிறந்தாத்துல பிரீதியா இருக்கிற பட்சத்துல எல்லாம் ஆத்து மாட்டு பண்ணோம், அம்மாவோ அப்பாவோ அண்ணாவோ மண்ணியோ அல்லது தம்பி அம்பியாவோ எல்லாரும் பிரீதியா அத்தை அத்தேன்னு வந்து தங்க இதே நாத்தனா அப்படின்லாம் இருந்தாக்க அந்த இடத்துல ஆனந்தமா இருப்பான், அவளுடைய இதயம் காம்பிகை அதிகமா இருக்கும். ஆனால் அந்த சிரிப்பும் அந்த பார்வையும் எப்படி இருக்கும் தெரியுமா, அது சொல்றேன். ஐயோ என்னால எவ்வளவுதானே பண்ண முடியுதுன்னு வெக்கப்படுறானா பிராட்டி, உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் வந்து மோட்சத்தை தானே கொடுத்தேன், கைவல்யத்தை தானே கொடுத்தேன், ஐஸ்வர்யத்தை தானே கொடுத்தேன், வேற ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு எங்கிறாளாம். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு என்ன வேணும்னா அதை அத்தனையும் கொடுக்கறதுக்கு, இவன் இல்லைன்னா அவனால தர முடியுமா, இவன் இல்லைன்னா அவனால ஒண்ணும் தர முடியாது, எதுவா இருந்தாலும் அவளோட சேர்ந்துதான் கொடுக்க முடியும். அவன் இல்லை என்ன, அவனால எதுவுமே தர முடியாது, அவனுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. அதனால இந்த மோட்சமோ தர்மார்த்த காம மூணும் இது அத்தனையுமே நமக்கு அனுகிரகிக்கிறவன் அவன் தான். அப்படிப்பட்டவன் யாரு தெரியுமோ, சிவன் நாராயணான ஹரி. அவங்கிட்ட பிரமாணம் எதுதான் தெரியுது அப்படின்னாக்க ஸ்ருதி ஒண்டிதான் பிரமாணம். இந்த வேதம் வேதம் இருக்குது எப்பொழுது அனாதியானது, தோஷமற்றது, அவிச்சின்ன சம்பிரதாயம், இது நடுவுல விச்சேதமே கிடையாது, இடைவெளியே கிடையாது. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றோம், ஹரி ஓம்னு ஆரம்பிக்கிறோம், நூறு வருஷம் முன்னாடி அப்படிதான் சொன்னா,
ஆயிரம் வருஷம் முடியும் அப்படிதான் சொன்னா, லட்சம் வருஷம் முடியும் அப்படிதான் சொன்னா, ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. அந்த அவிச்சின்னமான சம்பிரதாயம் வேதத்துக்கு. அதனால அந்த வேதமே பிரமாணம். சூத்திரக்காரர் சொன்னார் சாஸ்திரி யோனித்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். சத்வா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விபக்திதோ பிரமா சொல்ற கேட்டேன். உனக்கு சாஸ்திரம் வேதம் அதுதான் உனக்கு பிரமாணம். எது காரியம் எது அகாரியம் அதெல்லாம் வியவஸ்தை பண்ணணும்னாக்கா சாஸ்திரத்துவத்தை எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ வந்து சாஸ்திரத்தையே பிடிச்சுக்கணும். அப்படியானாக்கா எம்பெருமான்ல இருந்து ஆரம்பிச்சு எம்பெருமான் கிட்ட பக்தி பண்றதோ யாகம் பண்றதோ தியானம் பண்றதோ எதுவானாலும் சரி எல்லாத்துக்குமே நமக்கு பிரமாணம் இது. பெருமாள் இருக்கிறதும் அந்த வேதத்தினாலதான், பிராட்டி இருக்கிறதும் வேதத்தினாலதான், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதும் வேதத்தினாலதான், உபாயம் உபேயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வேதத்தினாலதான். அந்த சுருதியானது நமக்கு எப்பொழுதுமே எப்படி தெரியுமா இருந்தது, அதுதான் நமக்கு கண்ணு. திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிடதாம் தேவியம் மாறி போட்டார். இதுல பதத்தியான சோபானத்துல வேதத்துக்கே கண்ணு பெருமாளா அப்படின்னுட்டு, இங்க பெருமாள் அறியறதுக்கு கண்ணா இருக்கிறது எதுன்னாக்கா வேதம் தான் அப்படிங்கிற. ஏன்னா அந்த வேதத்தை அனுபவிக்கணும் அவன் தானே, அவன் தான் ஸ்ருதி ஸ்மிருதி அமைய வாக்கியான்னு சொன்னான். அதனால இதுதான் நமக்கு கண்ணா இருக்கு, இதுதான் பிரமாணமா இருக்கிறது. அப்படி அதனால இந்த எம்பெருமான் இவ்வளவு வசந்தவன், இவ்வளவு வசந்த எம்பெருமான தெரிஞ்சுக்கணும்னாக்க ஸ்ருதி மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். இங்க வந்த பூர்வபக்ஷிகள் இவெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்க விபரீதமா பண்ணினான். எல்லாம் தன்னுடைய ஞானத்தை வச்சிருந்து குதர்க்கத்தை வச்சிருந்து பிரமைய அஜானத்தை வச்சிருந்தெல்லாம் அவ பூர்வபக்ஷம் எல்லாம் பண்ணான். அப்படிப்பட்ட பிரலாபங்கள்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அந்த பிரலாபம்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேதத்தை வச்சுன்னு சொல்றியா உடனே அங்கீகரிக்கிறோம். வேதத்தை வச்சுக்காம சொன்னியானாக்கா நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேதம் தான் எங்களுக்கு பிரதானம். வேதத்தை காட்டிலும் வசந்தது எதுவுமே இல்லை. அதனால வேதம்தான் பிரமாணம். அந்த வேதம் காட்டு கொடுத்தது என்ன, இதோ இத்தனை அதிகரணங்கள் சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய திவ்யாத்ம சுரூபம், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய திவ்ய மகிழ்ச்சிகளான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னுட்டு அந்த திவ்ய மகிழ்ச்சிகளுடைய சுரூபம், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அதை எல்லாத்தையும் சொன்னது வேதம். அது மாதிரி நித்தசூரிகளை பத்தி, பக்தர்களை பத்தி, பத்த ஜீவர்களை பத்தி, முக்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலாம் வேதம் தான் சொல்லிக் கொடுக்கிறது. இதுக்கு உபாயம் என்ன, அவன் அடையிறதுக்கு பிரதிபந்தகம் என்ன, எல்லாமே வதந்தி சகலா வேதாக சேதியாச புராணக்காக அர்த்தபஞ்சகாதிகாரத்தில் சுவாமி எடுத்திருக்க, பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்திச பிரத்யேகாத்மனா பிராப்தி பாயம் பலம் செய்வ சதா பிராப்தி விரோதிக்க வதந்தி சகலா வேதாக சேதியாச புராணக்காக அப்படின்னு உதாரிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி உதாரிச்சதுனால இது வசந்த இந்த இது வேதம். அப்படிப்பட்ட வேதத்தினாலதான் நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கோம். அந்த வேதம் சொன்னதுதான் இத்தனை அதிகரணங்கள்னால பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை பத்தியும் அவன் திவ்யாத்மஸ்வரூபத்தை பத்தியும் தெய்வங்கள விக்கிரகத்தை பத்தியும் எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம். அதனால இந்த கல்யாண குணங்களை தெரிஞ்சு விட்டாக்க இதடியாக உபாசனத்தெல்லாம் நாம அனுஷ்டிக்கலாம். உபாசனத்தெல்லாம் ஆனந்தமா அனுஷ்டிக்கலாம். அது அடுத்த பாதத்துல ஆரம்பிக்க போறேன். ஆகவே உபாயத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டிக்கணும்னு எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் என்று தெரிஞ்சுக்கணும். அதையும் பிரதானமாக பலப்பதத்துவம் பாரம்யம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால புரோட்டிக்க முடியும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தினால பெருமாளுடைய இந்த வைபவத்தெல்லாம் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. சுத்தானந்தே ததித்தம் சுபகுண ஜலதோ சத்ய நித்யஸ்வதே தேவி பூஷாயுதாத்யை அதிசயினி கனத்து போகலீலா விபூதோ சேஷித்வாதாரபாவ பிரபதி பகுவித ஸ்தாஸ்னு சம்பந்த தீப்தே திருஷ்டி ஸ்வர்கார பவர்க்க பிரசவித பிரசவிதரிஹரோ
நிர்நிமேஷா ஸ்ருதிஹி பிரமாணமா இருக்கு. நமக்கு நிர்நிமேஷா ஸ்ருதிஹி, இந்த ஸ்ருதியானது என்னைக்குமே கண்ணை மூடாது. அதாவது எப்பொழுதும் எப்பொழுதுமே ஏதாவது கண்ணு இருக்குது, கண்ணு என்ன பண்ணணும், பிரமாணம் செய்யுச்ச, கண்ணை மூடவே மூடாமல் பிரமாணம் செய்ய. அந்த மாதிரி இந்த ஸ்ருதி கூட பெருமாளை சொல்ல பெருமாளை சொல்லச்ச நிர்நிமேஷமா இருக்கான், கண்ணை மூடாம இருக்காது. அப்படிப்பட்ட திருஷ்டி அதுதான் கண்ணு. இது அந்த மாதிரி கண்ணு ஸ்ருதி எங்களுக்கு, அந்த ஸ்ருதி தான் இந்த விளக்கத்துல பிரமாணம். எது இதுல பிரமாணம் அப்படின்னு, ஹரவ் ஹரவ் ஹரி, ஹரிதத்துவத்துடைய சத்தமை ஏகவச்சனம். ஹரவ் எம்பெருமான் கிட்ட, சிவன் நாராயணன் கிட்ட, அவங்கிட்ட நமக்கு இது பிரமாணமா இருக்கு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, சுத்தானந்தே தது யுத்தம்னு அங்க மேல இருக்கு. தது என்ன, தஸ்மார் இத மாதிரி இத்தனை அரியணங்கள்னால எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களானவற்றெல்லாம் சாதிச்சதுனால, யுத்தம் இவ்வாறாக சாதிச்சதுனால, உபபாதனம் பண்ணினதுனால, சுத்தானந்தே சுத்தமான ஆனந்தம், தோஷம் களவாதது, துக்கம் களவாதது, நித்தியமான ஆனந்தம், அப்படிப்பட்ட நித்யானந்த சுரூபியான எம்பெருமான் அவனிடத்தில். அவன் இன்னும் என்ன, சுப குண ஜலதௌ, ஆனந்த கல்யாண குணகணங்கள். அது எப்படி ஹேயப்பத்தனைக்கு கல்யாண குணகணங்கள், ஏன்னா உபயோகிக்காது மட்டும் சொல்லியிருக்கோம். அதனால ஹேய பிரதிபடனாகவும் திருக்கல்யாண குணங்கள் சமுத்திரம் மாதிரி இருக்கான், அவ்வளவு குணங்கள் அவனுக்கு இருக்கு. அதை யாரால சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சத்திய நித்திய ஸ்வதேகே, சத்தியமானது விகாரமற்றது ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, நித்தியமானது அது அனித்தியம் அல்ல, நித்தியமாக ஒரே சுரூபத்தோட கூடினது, அது சனாதனமானது. அப்படிப்பட்ட ஸ்வதேகே அவனுடைய திருமேனியில, அவனுடைய தெய்வங்கிரமான விக்கிரகத்துல என்ன இருக்கா, தேவி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு தேவி எழுந்துள்ள இருக்கா, பூஷா திவ்ய பூஷணங்கள் திருவாபரணங்கள் அவ்வளவு இருக்கு. அது மாதிரி ஆயுதங்கள், ஆயுதம்னால திவ்ய ஆயுதங்கள், பெருமாளுடைய எத்தனையோ ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் அனைத்தும் அவங்க கையில இருக்காது. ஆதிசத்தாத்தினால் என்ன அர்த்தம், ஆத்தியகின்னு இருக்கு. அந்த ஆத்தியத்தினால் என்ன, அதாவது ஆயுசேஷன் நின்றால் குறையான் இருந்தால் சிங்காசனம் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட ஆயுசேஷன் என்ன, சேஷாசனம். சேஷாசனம்னாக்க விஸ்வசேனனுக்கு பேரு. நம்ம ஆராயணம் பண்ணிட்டு கடைசியில எதை களைஞ்சாலும் சரி பெருமாளுக்கு, அதை விஸ்வசேனன் தான் சந்திக்கணும், விஸ்வசேனர் சந்திச்சு தான் பண்ணணும். அதனால அவருக்கு சேஷாசனம்னு பேரு, சேஷாசன. அதனால முதலானவர் அனந்தகரோட விஸ்வசேனாதிகள்மே ஆதிசத்தினால வாழ்லாரும் பரிஜனாள் பரிச்சதை, பரிஜனாள்னா அவளுக்கு இருக்கக்கூடிய சைனிக்காள். ஆதார சக்தி தப்பணம் பண்ணா அவருக்கு தெரியும் நிறைய வருவா மரசைய. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியவர், அதனால் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அதிசயினி என்னென்ன, சமஸ்த சேதன வியாபாரத்த, அதாவது நம்ம லோகத்துல நம்ம பார்க்கிறோமே, லோகத்துல வியாபாரத்த லோகத்துல பார்க்கக்கூடிய சேதனங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த சேதனங்கள்லாம் காற்றலும் வசந்த அதிசயத்தை உடையவன் எம்பெருமா. நித்திய சூரிகளோ அல்லது முக்தாளோ அல்லது பத்தாளோ, பத்த நித்தியால் யாருமே அவசியம் நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட உத்கிருஷ்ட தொகையை உடையவன் அவன், அதிசயத்தை உடையவன். மேல கணத்து போக லீலா விபூதிகள், போக விபூதியும் லீலா விபூதியும் எம்பெருமானிடத்துல எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்குதான். அப்படிப்பட்ட அவனிடத்தில் கணத் போக லீலா விபூதோ, கணத்துனாக்க பிரகாசிக்க, அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்தில் மேல சேஷித்வம் ஆதாரத்துவம் அந்த மாதிரி பிரபுதின்றதுனால
அதாவது சேத சேதி பாவம், ஆதார ஆதேய பாவம், பிதா புத்திர புத்திர பாவம், ரக்ஷ ரக்ஷக பாவம், அம்சாம்சி பாவம், சரீராத்ம பாவம், நாயக நாயிகா பாவம்லாம் சொல்றமே, எத்தனை நாயக நாயிகா பாவம், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கிற சம்பந்தம்லாம் சொல்றார். அந்த மாதிரி சம்பந்தங்கள் எல்லாம் உடையவன் அவன். அது எப்படி சொல்லப்படுதுன்னா சம்பந்த தீர்த்தே நிறைய இருக்கிறது, நிறையான சம்பந்தங்கள். எம்பெருமான் கிட்ட நமக்கு சம்பந்தம் இருக்கே, சரீராத்ம பாவமோ சேரதேவி பாவமோ எல்லா சம்பந்தங்களும் அது நிறைய இருக்கும், என்னைக்குமே அது மாறவே மாறாது. அப்படிப்பட்ட சம்பந்தங்களை உடையவன், அது மாதிரி இருக்கக்கூடியவன் பகுவித ஸ்தாஸ்ம சம்பந்த தீர்த்தே. பலவிதமான சம்பந்தங்கள் பெருமாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த சம்பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. நித்தியமான சம்பந்தம், எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கான் அவன். அந்த மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சம்பந்தேகி தீர்த்தே, இந்த சம்பந்தங்கள்லாம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறானா எம்பெருமான், ஆனந்தமா பிரகாசிக்கிறான். இவ்வளவு சம்பந்தம் இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்க, வாசுபர்ணா சைஜாத்துக்காயா சமானம் விரக்ஷம் பரிஷத்வஜாதே தயோரன்யா பிப்படம் சுவாத்தி அனஸ்தன்னியோ அபிஜாகசீதி. இந்த உடம்பு, நம்ம உடம்புல நான் இருக்கேன், எம்பெருமான் இருக்கான், ஆனா நான் கர்மபலனை சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கேன், அதனால நான் பிரகாசிக்கல. ஆனால் பெருமாளோ கர்மபலனை அனுபவிக்கிறது இல்லை. இத்தனை சம்பந்தம் இருந்தாலும் ஆனந்தமா இருக்கான், பிரகாசிச்சுட்டு இருக்கான், அபிஜாக செய்தி ரொம்ப பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்றது அது. அப்படி பிரகாசிக்கக்கூடிய எந்திரமான் அவனிடத்தில் மேல சொர்க்க அப்பவர்க்க பிரசவி தரி. சொர்க்கம் அப்படின்னா மூணு புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காமங்கள். அப்பவர்க்குன்னா மோட்சம். இந்த நாலு வித புருஷார்த்தங்களையும் பிரசவித்தறி நமக்கெல்லாம் அனுகிரகிக்கிறவன் அவன் தான். பிரசவிக்கிறவன் எல்லாத்தையும் ஜனன உற்பத்தி பண்றவன். நான் போய் பிரமாணம் சேவிச்சவன்னாக்கா பக்தியோட கையகூட்டி சேவிக்கச்ச நமக்கு அனுகிரகிச்சிடுவான். அது மாதிரி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாதான் சர்வபலத்துடன் அர்த்தம். அனைத்து சொன்னமே போன இந்த அதிகரணம் புலாதிகரணம் அதுல சர்வபலத்துடனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஹரவு ஹரியான ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனான பரமாத்மா அவனிடத்தில் அவன் விஷயமாக ஸ்ருதி. ஸ்ருதி எப்படிப்பட்டது? அனாதினிதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அபௌருஷேயமானது, அவிச்சின்னமானது, அந்த சம்பிரதாயத்தை உடையிறது, அதுல தோஷமே கிடையாது, தோஷத்தினுடைய வாசனை கூட கிடையாது. அதனாலதான் சுதப்பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட வசந்த ஸ்ருதி அதுதான் நகா. நமக்கு யார் நம்மளா பிரயந்த நிஷ்ணாதாள், நம் பெருமாள் ஆரம்பிச்சு வச்ச சம்பிரதாயத்தை சேர்ந்த நமக்கெல்லாம் அஸ்மாக்கம் நகா, எங்களுக்கெல்லாம் நிர்நிமேஷா, கண்ணையே திறக்காத மூடாத நிமிஷம் நிமிஷம்னு என்ன அர்த்தம், கண்ணை மூடி படி திறக்கிறது, அது இல்லாத திருஷ்டி, அதுதான் எங்களுக்கு கண்ணே. அந்த கண்ணனாலதான் நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த திருஷ்டி சுருதி இருக்குதே, சுருதியாகிற ஒரு கண்ணு, அதனாலதான் எம்பெருமான் உபயோகபூஜனாதனாக இருக்கான். இந்த மாதிரி திவ்ய மகிழ்களோடு சேர்ந்திருக்கான், திவ்யாபரணங்களோடு சேர்ந்திருக்கான், திவ்ய ஆயுதங்களோடு சேர்ந்திருக்கான், நித்தியசூரிகளோடு சேர்ந்திருக்கான், முக்தாரோடு சேர்ந்திருக்கான். இப்படி இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களோட கூடின எம்பெருமான் இருக்கான்ட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த புருஷோத்தமனை பார்க்கறதும் இந்த ஸ்ருதி சொன்ன உபாயத்தினாலதான். அதனால இருக்கிறதுனால லோகத்துல யாராரோ எப்படி ஆனாலும் பிரலாபம் உணர்வா ஜல்பமா இருக்கும், அதெல்லாம் கவலைப்படவே வேண்டாம். அதனால நாங்கள்லாம் ஒரு பிறவி குருடனா இருந்தா அவன் எப்படி இது பண்ணிடுவோம், நம்ம தள்ளிடுவோம். பிறவி குருடன் ஒன்றும் தெரியாது, அதனால அதை விட்டுடுவ முடியோ. இதையா கண்ணா அவனோட இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போன்றமே, அந்த மாதிரி நம்ம தள்ளிடணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா
இந்த வைதிக பட்சம் தான் முக்கியம். இந்த வைதிக பட்சம் பெருமாளை பற்றி சொல்ற வைதிகம் வேத வாக்கு, அதை காட்டிலும் உகந்தது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த பாதங்கள், இந்த இத்தனை 10 பாதங்கள், இது அத்தனையும் நமக்கு உகந்ததா இருக்கு. இதை வச்சுட்டுதான் நம்ம உபாசனத்தெல்லாம் அனுப்பிச்சு உபயமான எம்பெருமான அடைவோம். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுழியும், இந்த சுழியினால் சொல்லப்பட்ட எம்பெருமானும், அந்த எம்பெருமானத்து வைபவங்களும் விபூதிகளும் அத்தனையும் நமக்கு பரம உபாதேயம். இதுதான் பின்னாடி சொல்ல போற உபாசனங்களுக்கெல்லாம் உபேயமா இருக்க போறது. உபாயங்களுக்கு உபாயங்களான உபாசனங்கள், அதுக்கு பிராப்தியமா இருக்க போறது இந்த சுழிகள் சொன்ன எம்பெருமானுடைய திவ்ய விஷயங்கள் தான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். சுத்த ஆனந்தே ததித்தம் சுப குண ஜலதௌ சத்ய நித்ய ஸ்வதேஹே தேவி பூஷாயுதாத்யை அதிசயினி கனது கோகலீலா விபூதௌ சேஷித்வாதாரபாவ பிரபதி பகுவித சாஸ்ம சம்பந்த தீப்தே திருஷ்டி சுர்க்கா பவர்க்க பிரசவிதரிஹரோ நிர்நிமேஷா சுதிர்னா கவிதார்த்திகன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.